உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களுக்கு உதவும் வகையில் உதவி மற்றும் குறைத்தீர்வு மையங்கள் அமைக்க வேண்டும் என்று உயர்கல்வித்துறை செயலர் கோபால் உத்தரவிட்டுள்ளார். தமிழக உயர்கல்வித்துறையின் கீழ் 13 பல்கலைக்கழகங்கள், 10 அரசு என்ஜினியரிங் கல்லூரிகள், 52 அரசு பாலிடெக்னிக்குகள், சிறப்பு கல்வியகங்கள், 164 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், 7 கல்வியியல் கல்லூரிகள் செயல்படுகின்றன. மேலும் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் கல்லூரிகளும் உள்ளன. அவற்றில் கல்வி திட்டங்கள் செயற்கை குறித்த தகவல்களை பெறுவதற்கும் மாணவர்களுக்கான குறைகளை தெரிவிக்கவும் போதிய வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நலத்திட்டங்களுக்கான மூலதன செலவுகளை செய்யாமல் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் அவசியமற்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த அவரது அறிக்கையில், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் மக்கள் நலனுக்காக துவங்கப்பட்ட திட்டங்களுக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 42 மாதங்களில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை, அவை முழுமையாக முடிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன, திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன, விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் ஒன்றியம் கூனிமேடு கிராமத்தில் இருந்து தினமும் 60 MLD கடல் நீரை குடிநீராக்கும் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அழகன்குப்பம் பக்கிங்காம் கால்வாயிலும் ஆலம்பரா கோட்டை அருகிலும் 235 கோடி ரூபாயில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் ஜெயலலிதா பல்கலைக்கழகம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை பணி காலதாமதமாக நடக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவிரி உபரி நீரை 100 ஏரிகளில் நிரப்பும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. சேலம் தலைவாசல் கால்நடை பூங்கா திறக்கப்படவில்லை. தென்காசி ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டப்பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. திருநெல்வேலி இரட்டை குளம் முதல் ஊத்துமலை வரை கால்வாய்க்கு பணி நிதி ஒதுக்கவில்லை. மதுராந்தகம் ஏரியை தூர்வாரும் பணி 3 ஆண்டுகளாக தொய்வில் உள்ளது. இப்படி விவசாயிகள் பொதுமக்கள் என அனைவருக்கும் பயன்படும் திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளது என்றும், மக்கள் நலத்திட்டங்களுக்கான மூலதன செலவுகளை செய்யாமல் அத்தியாவசியமற்ற செலவுகளை ஸ்டாலின் அரசு செய்கிறது, தமிழக மக்களுக்கு சிறிதும் பயனளிக்காத கார் ரேஸ் நடத்தப்படுகிறது, கருணாநிதி பெயரில் அவசியமற்ற பணிகள் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முன்கூட்டிய நர்ஸ் பணியிடங்களை விற்பனை செய்துவிட்டு கண் துடைப்புக்காக இடம் மாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படுவதாக சீனியர் நர்ஸ்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் உருவாகும் காலி பணியிடங்களை பொது கவுன்சிலிங் வாயிலாக மருத்துவ ஊரக நலப்பணிகள் துறை நிரப்பி வருகிறது. இந்த ஆண்டு பொது கவுன்சிலிங் வரும் 11-12 தேதிகளில் அந்தந்த சுகாதார மாவட்டங்களில் வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெறவுள்ளது. இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும், காலி பணியிடங்கள் முன்கூட்டியே விற்பனை செய்யப்பட்டு கண் துடைப்புக்காக கவுன்சிலிங் நடத்தப்படுவதாகவும் நர்ஸ்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து சீனியர் நர்ஸ்கள் கூறும்போது, நர்ஸ் பணியிட மாறுதல்களை மருத்துவ ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம்தான் மேற்கொள்கிறது. இதற்கு முன் அதிமுக ஆட்சியில் இடைத்தரகர்கள் வாயிலாக பணியிட மாறுதலுக்கு பணம் பெறப்பட்ட நிலையில், தற்போது அங்குள்ள அதிகாரிகள் நேரடியாகவே பணம் கேட்கும் நிலை உள்ளது. மருத்துவ தேர்வு வாரியமான MRB வாயிலாக புதிதாக பணிக்கு சேர்ந்தவர்கள் தங்களது சொந்த மாவட்டங்களுக்கு செல்ல 6 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து முன்கூட்டியே இடங்களை பெற்றுவிட்டனர். தற்போது கணக்கு காட்டுவதற்காக பணியிட மாறுதல் கவுன்சிலிங் அறிவித்துள்ளனர் என்றும், எவ்வளவு இடங்கள் எந்தெந்த பகுதிகளில் காலியாக உள்ளன போன்ற தகவல்களை தெரிவிக்கவில்லை. மாறாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள், நீலகிரி நாகை உள்ளிட்ட குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டுமே காலி பணியிடங்கள் இருப்பதாக காட்டப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளனர். சென்னை பல்கலைக்கழக முன்னாள் தமிழ் பேராசிரியர் செல்வராசனுக்கு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தன் சொந்த நிதி 1 கோடி ரூபாயை வைப்புத் தொகையாக வைத்து கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழாய்வு அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வழங்கப்படுகிறது. விருதாளருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை, பாராட்டு சான்றிதழ் மற்றும் கருணாநிதி சிலை வழங்கப்படும். சீருடை பணியாளர்களை வீட்டு வேலையில் ஈடுபடுத்துகின்றனரா என்பதை விசாரித்து சிறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உள்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர்
தனக்கு சொந்தமான பழைய காருக்கு 400,000 ரூபாய் செலவு செய்து இறுதிச் சடங்குகள் நடத்தி அடக்கம் செய்த வினோத சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தனது குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் தந்த காரை தங்கள் சந்ததியினர் பல ஆண்டுகளுக்கு நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இந்த அடக்கத்திற்கு ஏற்பாடு செய்ததாக அவர் தெரிவித்தார். சுமார் 1,500 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கிராமத்தில் உள்ள அவரது பண்ணை இல்லத்தில் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டு கார் புதைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் வளாகங்களில் புகையிலை பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது மாவட்டம், தாலுகா, கிராம பஞ்சாயத்து அலுவலகம் உட்பட அனைத்து அரசு அலுவலகம் மற்றும் வளாகங்களிலும் குட்கா, சிகரெட் உட்பட புகையிலை பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது.